மட்டுமே வந்தது. வில்லிஸ்ல வந்து ரைட் ஹேண்ட் டிரைவே கிடையாது, லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் மட்டும்தான் வந்துச்சு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து லோ பானட் அப்படின்ற மாடல் வந்துச்சு, அடுத்தது வந்து வில்லிஸ்ல ஹை பானட் வந்துச்சு, அதுக்கப்புறம் மஹேந்திரா அப்படிங்கிற பேர்ல மஹேந்திராவே மேனுஃபேக்சர் பண்ணாரு. அதுதான் முக்கியமான காரணம் இல்ல, இந்த வில்லிஸ் மேல இருக்கிற அந்த கிரேஸ்க்கு. ஆமா, வில்லிஸ் வந்து அமெரிக்கன் ஜீப் வேர்ல்டு வைடு வந்து இதுக்கு கிரேஸ் உண்டு. இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடாவே இந்த வண்டியை நிறைய பேர் விரும்பி ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எத்தனை வில்லிஸ் வச்சிருக்கீங்க சார்? வில்லிஸ் எங்கிட்ட வந்து ஹை பானட் மட்டும் 4 ஹை பானட். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஆர்மி வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துட்டு ரெஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம் நான் தெரிஞ்சுக்கலாம்? ஆக்ஷனுக்கு நீங்க டைரக்டா போவீங்களா? எப்படி அதை எடுப்பீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்ஷன் எடுக்கிறத விட ஆக்ஷன்ல எடுத்து வச்சிருக்க டீலர்ஸ் கிட்ட இருந்து நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போய் டைரக்டா பிட் பண்றத விட ஆவடி, மாயாபுரி, டெல்லி இந்த மாதிரி இடத்துல வந்து அங்க இருக்கிற ஓல்டு மார்க்கெட் வியாபாரிகள் வண்டி எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நல்ல வண்டி வந்திருக்குது, நீங்க நினைக்கிற மாதிரி வண்டி இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னு. ஸோ நாங்க அதை பார்த்துட்டு நல்லா இருந்தா வாங்கி அதை ரெஸ்டோர் பண்ணி வச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீப் உங்களோடது இது, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா அது எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிசான் பெட்ரோல் ஜோங்கா. ஸ்டில் இது மார்க்கெட்டில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இது இல்லை, இது மார்க்கெட்டில் இல்லை, இது வந்து லிமிடெட் எடிஷன் மாதிரி தான். 1990 இந்த மாடல் வந்து ஆர்மியில் ஃபேஸ் அவுட் ஆயிடுச்சு. 1990 வரைக்கும் இந்தியன் ஆர்மி இதை யூஸ் பண்ணாங்க, 1990 வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஜீப்ஸ் நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணுறீங்க, பட் பர்டிகுலராக இப்போ இந்த ஜோங்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற விஷயம், நிறைய பேருக்கு ஒவ்வொரு விஷயம் கார்ல ஒவ்வொரு அக்சசரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சது, அதை பார்த்து பார்த்து புதுசு புதுசா வாங்கி போடுவாங்க. ஸோ இது மாதிரி பர்டிகுலரா ஒரு ஜீப் ஜோங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இதுல? இது வந்து 600 பெட்ரோல், 4000 cc, 100 bhp, ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கான இன்ஜின் இதுல இருக்குது. ஆக்சுவலா ஜோங்கா வந்து ஜீப் கிடையாது, இது வந்து நிசான் பெட்ரோல். இந்தியால எல்லா வண்டியும் ஜீப்ன்றோம், பட் ஜீப்ங்கிறது ஆக்சுவலா வேற, லேண்ட் ரோவர், நிசான் பெட்ரோல், ஜிப்சிங்கிறது வேற, தே ஆர் நாட் ஜீப். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஜினுக்கு, ஓட்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்தோடனே கேட்டேன், பொதுவாக வந்து ரெஸ்டோர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பேனட் ஓப்பன் பண்ணால் மஹேந்திரா இன்ஜின் தான் வச்சிருக்காங்க, நீங்கள் ஒரிஜினல் இன்ஜின் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஆமாம், என் வண்டியில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் இன்ஜின், அதோட வந்த இன்ஜின் மட்டும் வச்சிருந்தா மட்டும் தான் நான் வண்டியை வாங்குவேன் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. பெட்ரோல்னு வந்துச்சுன்னா அது பெட்ரோல், டீசல்னு வந்துச்சுன்னா அது டீசல். லேண்ட் ரோவர் வாங்குறோம்னா அது ஒரிஜினல் லேண்ட் ரோவரோட இன்ஜின் இருந்தால் தான் நாங்கள் எடுப்போம். பட் அது ரொம்ப டஃப்பான விஷயம் இல்லை? இப்போ ரெஸ்டோர் பண்ணி எல்லாருமே வந்து டப்புன்னு மஹேந்திரா டீசல் இன்ஜின் வேணா மாற்றிக்குவாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் அது ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அந்த பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? எல்லாம் யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து பார்ட்ஸ் நாங்க வந்து இம்போர்ட் பண்ணி ஒவ்வொரு வண்டியும் ரெஸ்டோர் பண்றோம். ஒவ்வொரு ஜீப்புக்கும் இவ்வளவு மெனக்கெடல் இருக்குமா? ஆமா, ஒவ்வொரு வண்டியும் தனித்தனியா பிரிச்சு போட்டு அதுக்கு வேணுங்கிற பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி மாத்தி இன்ஜின் வேலை செஞ்சு கியர் பாக்ஸ் வேலை செஞ்சு அப்படி ஒவ்வொன்றும் ஸ்கிராச்ல இருந்து பில் பண்ணதுதான் இந்த ஜீப்ஸ் எல்லாம். உங்களோட ரோல் பர்சனலா இருக்குமா சார் அதுல? ஆமா, இதெல்லாமே என்னோட ஒர்க் ஷாப்ல செஞ்ச வண்டிங்க, நான் இதுக்குன்னே ஒர்க் ஷாப் தனியா வச்சிருக்கேன். ஒவ்வொரு வண்டியும் என்னோட ஒர்க் ஷாப்ல நான் பார்த்து பண்ண வண்டிங்க இதெல்லாம். ஓகே, மோஸ்டா ஜீப்ஸ்னாவே நம்ம வந்து பஞ்சாப் ஹரியானா அங்கிருந்து தான் வந்து ரெடி ஆகி வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பட் நம்ம நீங்க பர்சனலாக நீங்கள் இதை இங்கேயே பண்ணுறோம். எல்லா லேண்ட் ரோவர், நிசான் பெட்ரோல், ஜிப்ஸி, ஜீப்ஸ் எல்லா வண்டியிலையும் நாங்கள் வந்து எங்கள் ஒர்க் ஷாப்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி எல்லாமே நம்ம ஒர்க் ஷாப்பில் ரெடியான வண்டி.